இந்த மாதிரி நம்ம காலேஜில் உங்களுக்கே தெரியும், இந்த பெரிய லாக்டவுனுக்கு அப்புறம் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து. இதைத்தான் வருஷம் வருஷம் சொல்கிறீங்க. மேமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், கரெக்டாக டைமுக்கு எல்லாரும் உள்ள வந்துருக்கணும். பெல் ஒரு பில் அடிக்கும் போது எல்லாம் உள்ள கிளாஸ் கரெக்டாக இருக்கும். கமின் சார், பத்தா சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. சரி சரி, நாளையிலேருந்து கரெக்ட் டைமுக்கு வரணும். ஆ, வந்துடுவோம் சார். டக்கின் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா டக்கின் நான் எடுத்துடுறேன். இல்லை, அது நாங்களே பண்ணணும்னா பண்ணிட்டு வருவோம். நீ சொல்லி அதை செய்யணும்னா அதை செய்ய மாட்டோம். இந்த மாதிரி அகராதிகள்லாம் இருக்கவே கூடாது கிளாஸ்ல. சரி, கிளம்புறேன். ஏய் ஏய், என்ன வந்ததே அஞ்சு பேர், நீ போய் யார காட்டுறது? இருக்க கூடாது, நீங்க கிளம்புங்க. நீங்க பரவாயில்ல, இருந்து கூட இருந்து போ. இந்த பையன் கார்டு இல்லனா கேட்லயே விட மாட்டோம். டேய் வாடா, கிளம்பண்டா. டேய் டேய், கிளம்பண்டா. எதுக்கு எல்லாத்தையும் கிளப்பிட்டு? எமெண்டிமே ஐடி கார்டு இல்ல சார், 6 மாசம் எங்க போட்டேனே கிடையாது. தெரியும்ல, ஐடி கார்டு தொலைச்சிருக்கீங்க தெரியும். ஐடி கார்டு திருப்பி புதுசா எடுத்துட்டீங்களா? 300 ரூபாய் பணத்தை கட்டி வாங்கிங்க. ஐடி 300 ரூபாய் வேணும் அப்படிங்க கேளுங்க. ஐடி கார்டு போட்டு அதெல்லாம் சொல்ல கூடாது. சும்மா சார், கை காசு காலு காசு இல்ல, பஸ்ஸுக்கு டீசல் அடிக்க கூட காசு இல்ல. இந்த மாதிரி 300 ரூபாய் தாங்கப்பா தம்பி, தாங்க அப்படின்னு கேளுங்க. எங்களுக்கு சம்பளம் கூட தான் போடல, நாங்க வீட்டு திரும்பமா. இது உங்க பிரச்சனை, அதுக்கு நாங்க என்ன பண்றது? நல்ல வேலையா பாத்து தம்பி, உட்காருங்க. 5 பேர் நான் கிளாஸ் எடுக்க போறப்ப நான். சரி சரி, யாரும் வெளியே போகவே கூடாது. கேட்ட சாத்திரம்னா சாயங்காலம் தான் திறப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.